Hello, guys. In this video, we are going to talk about oppo and find x3 pro photography edition அப்படின்றது பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா சைனால கூடி சீக்கிரம் இந்தியால வரவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க ஓகே இது என்ன மொபைல் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா oppo ல இருந்து find x3 photography edition அப்படின்றாங்க அதாவது இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு photography அதாவது photography லவர்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா ஒரு போட்டோஸ் டிஃபரண்ட் அவங்களோட வியூல இருந்து எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபோட்டோகிராஃபியை உங்கள் வால்பேப்பர் இது மாதிரிலாம் கொண்டு வரதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு எடுப்பாங்க அது மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபி லவர்ஸ் அவங்களுக்காக இந்த மொபைல் பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக தயாரிக்கப்படுது அப்படி அதாவது டிஎஸ்எல்ஆர் கேமராலாம் இருக்கும் தெரியுமா அதோட இன்னும் கொஞ்சம் காம்பேக்டாக ஒரு மொபைல்லே ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் இந்த மொபைல் அப்படின்லாம் ஓகே இதில் ஓப்போ அப்படி என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கோடாக் அப்படின்ற ஒரு கேமரா பிராண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான கேமரா பிராண்ட் அப்படின்றாங்க இந்த கோடாக்ல இருந்து 35 அப்படின்ற ஒரு கேமராவை இந்த மொபைலில் இன்செர்ட் பண்ணியிருக்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 35 bits ஆகி இது சின்னது பண்ணி தரனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பிக்சல்லையும் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸிங் சூப்பராக இருக்கும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு 50 megapixel கேமராவும் கொடுத்துருக்காங்க இதில் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சரி மொத்தம் மூணு கேமரா இருக்கு அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் கேமரா 50 megapixel செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஃபோட்டோ இல்லாட்டி அல்ட்ரா வைட் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்மாக என்ன சொல்ல இது ரெண்டில் எதுவும் வேணும் ஆனால் 50 megapixel கேமரா அதுவும் தேர்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ரோ லென்ஸாக கொடுக்குறாங்க ஆல்ரெடி போக்கோ ஃபைண்ட் X3 ப்ரோலியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ரோ லென்ஸ் செம்மையாக இருக்குன்றாங்க ரொம்ப டீலாக இருந்தால் மைக்ரோஸ்கோப்பிக்கை வச்சு நீங்கள் ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அன்பாக்சிங்கு ரிவ்யூஸ்லாம் போட்டிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி எடிஷன்னால இன்னுமே சூப்பராக இருக்கும்லாம் அந்த பின்னாடி இருக்க பொக்கே எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபோட்டோகிராஃபி லவர் அப்படின்னா நீங்கள் இந்த மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆனால் கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்றாங்க பிகாஸ் இதில் கொடுத்துருக்க ஒரு ஒரு சென்சார்ஸும் ஒரு டிஎஸ்எல்ஆருக்கு கண்டிப்பாக நிகராக இருக்கும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா 6.7 LTPO அப்படின்ற ஒரு ஆமலோ டிஸ்பிளேவும் யூஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டிஸ்பிளே ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி அப்படின்றது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க ஆமலோ டிஸ்பிளே அப்படின்னாலே நமக்கு தெரியும் நல்லாயிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்துருக்கனால கண்டிப்பாக நல்லாயிருக்கும்லாம் இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குன்றாங்க ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கனால டக் டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷிங் சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க அது மட்டும் இல்லாமல் 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா 65W கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் 30W ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காதா சொல்லியிருக்காங்க மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் எக்கச்சக்கமான லீக்ஸ்லாம் வந்திருக்காது இந்த சிப்செட் தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு பட் நம்ம பார்த்திங்கன்னா முதல் தடவையாக அதாவது ஓப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மொதல் தடவையாக கோடாக் அப்படின்ற ஒரு பிராண்டு கூட ஏதாவது கனெக்ஷன் வச்சு இந்த மாதிரி ஒரு கேமராவாக டிசைன் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபியில் பரவாயில் இருந்தீங்கன்னா இந்த கேமரா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த கேமரா தவிர வேறு எந்த ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா கூட நீங்கள் எடுக்கத்தான் உங்களுக்கு பிடிக்காது அது அளவு இவ்வளோ ரொம்ப பிடிக்கும் வேறு எந்த மொபைலுமே இப்படி இருக்காது அதாவது ஐஃபோனோட எங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்கிறாங்க மேபி பார்க்கலாம் நம்ம இந்த ஃபோனை யூஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இது இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் வந்துடும் ஓப்போ அப்படின்றது இந்தியாவுக்கும் கண்டிப்பாக வந்துடும் மேபி வந்துச்சுன்னா ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணலாம் பட் இது ஒரு ஃபோட்டோகிராஃபியில் பர்சுக்கு சூப்பராக இருக்கும்னா அதே மாதிரி இதில் வீடியோகிராஃபியும் நல்லா தான் இருக்கும் அப்படின்றாங்க ஃபோட்டோக்கு மட்டும் இது பார்த்திங்க தேவைப்படல டிஎஸ்எல்ஆர் கேமரா மாதிரி இதுவும் ரெண்டுத்துக்கும் சகச்சது அல்ல அப்படின்றாங்க ஆக மொத்தம் இதில் பார்த்திங்கன்னா இந்த மொபைல் பார்த்திங்கன்னா வந்துச்சுன்னா எதாவது இப்போ ஒரு 2020 அது மாதிரி வந்துச்சுன்னா பெஸ்ட்டு கேமரா அப்படின்றது இப்போ வாங்க கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க உறுதியாக சொல்கிறாங்க ஓப்போ தரப்புலேருந்து ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்